ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 3.35 பார்க்க போறோம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் 3.35 ல என்ன கொடுத்துருக்காங்க 3b ஸ்கொயர்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் 2√5b அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா -5னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவையான ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ண சொன்னதுனால ஏங்கிறது என்னது இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் அடுத்து b அப்படிங்கிறது என்னது b க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேர்ம் ஓகேங்களா b க்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கு 2√5 இருக்கு அந்த 2√5 தான் எனக்கு தேவையான b அடுத்து பாத்தீங்கன்னா c ங்கிறது என்னது एक्चुअली -5 அப்படிங்கிற டேர்ம் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா p அப்படிங்கிறது நான் இங்கே கூட இங்கே எதுக்காக பி அப்படின் போட்டிருக்கேன் எக்ஸ் போடாமல் இந்த இடத்துல வேரியபிள் அப்படிங்கிறது பி ஸ்கொயர் பி அந்த மாதிரி இருக்குது அதனால் லாஸ்ட் ப்ராப்ளத்துலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஈக்குவல் டு -b+r- கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எக்ஸ் வேரியபிளாக இருக்கிறதுனால எக்ஸ் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பி வேரியபிளாக இருக்கிறதுனால பி ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம் ஓகேங்களா என்ன சொல்யூஷன் வேணும் அதான் அந்த நம்பர் என்ன வேரியபிளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறோம் அந்த வேரியபிள் போட்டுக்கணும் ஓகேவா ஃபார்முலா எல்லாத்துக்கும் சேம் தான் -b+r-b²-4ac/2a இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்துக்க முடியா ஏங்கிறது என்னது பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க இந்த பி அப்படிங்கிறது என்னது இந்த பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு அடுத்து சிங்கிறது என்னது இந்த கான்ஸ்டன்ட் -5 அந்த சைனோட எடுத்துருந்தே அதை முக்கியம் -5 எடுத்துருந்தாச்சு தென் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் எப்படி கண்டுபிடிக்கணும் -b இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன் இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு வேலையாக சப்ஸ்டிட் பண்ணுறேன் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பிக்கு -b போடணும் ஃபஸ்ட்டு வந்து -b மைனஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் அடுத்து பிக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது 2√5 இருக்குது அந்த 2√5 அப்படி காப்பி பண்ணிக்கிறேன் தென் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் +r- இந்த ஃபார்முலாவில் இருக்குது அந்த +r- இங்கே எழுதிக்கிறேன் தென் பார்த்தீங்கன்னா பெரிய ரூட் போடுறேன் ரூட்டுக்குள்ள என்ன பண்ணுறேன் பிஏ ஸ்கொயர் பண்ணுறேன் பிஏ ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும் 2√5 ஸ்கொயர் பண்ணணும் ஓகேங்களா அந்த நான் ஸ்டெப்பை அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது பார்க்கலாம் ஓகேவா 2√5 அப்போ முதல் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் அப்படி எழுதிக்கிறேன் இங்கே இருக்க மைனஸ் அப்படி போட்டுக்கிறேன் இங்கே இருக்க 4 அடுத்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்து ஏ இன்டு சிங்கிறப்போ ஏ வேல்யூ என்ன 3 சியோட வேல்யூ வந்து -5 அந்த 3ஐயும் -5ஐயும் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன் 4 பக்கத்தில் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஏ இருக்குது அப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் 3 பண்ணணும் அப்போ 2 இன்ட்டு 3 வந்து கீழே வரும் ஓகேவா அவ்வளோதான் இந்த ஸ்டெப் 4 ஆயிடுச்சா இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் இப்படி எழுதுன்னு பார்க்கலாம் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே இருக்க சிம்பிளை பண்ண போகிறோம் ஓகேங்களா ரூட்டுக்குள்ளே இருக்க சிம்பிளை பண்ணால் என்ன பார்ப்போம் 2√5 2 அப்படின்னு இருக்குது ஓகே ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா 2√5 2 அப்படிங்கிறது என்னென்ன ஆக்சுவலாக 2 இன்ட்டு ரூட் ஃபைவ் அப்படி தானே 2 இன்ட்டு ரூட் ஃபைவ் இன்னொன்று தடவை பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ரூட் ஃபைவ் ஓகேவா அப்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஒரு 5 கிடச்சிரும் இங்கே 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு 2 இன்ட்டு 2 எவ்வளோதே 4 அப்போ 4 இன்ட்டு 5 எனக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிரும் அப்போ இதை வந்து நான் 20 அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணலாம் இந்த இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னு சிம்பிளாக 20 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓகேவா புரிஞ்சதா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பதிலாக நான் 20 போட்டுக்கிறேன் ஓகேவா நல்லா பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பதிலாக 20 போட போகிறேன் எழுதிக்கிறேன் இங்கே 20 போட்டுக்கிறேன் தென் அடுத்து இந்த ஸ்டெப்பை பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் வந்து மைனஸ் இருக்குது அப்போ -into-, இங்கே வந்து என்ன பண்ணணும் ப்ளஸ் போட்டுக்கிறேன் 4 இன்ட்டு 3 என்ன வரும் 12 வரும் 12 இன்ட்டு 5 எவ்வளோ வரும் 12 இன்ட்டு 5 ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 60 வரும் அந்த 60 இங்கே போட்டுக்கிறேன் ஓகேங்களா அப்போது ரூட்டுக்குள்ளே எனக்கு என்ன கிடச்சிது 20+60 அப்படின்னு கிடச்சிது இந்த டேம் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எனக்கு 20 வந்துச்சு இந்த டேம் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எனக்கு +16 வந்துச்சு இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ரூட்டுக்குள்ளே 80 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிடும் அந்த 80 தான் அந்த √80 ஓகேங்களா முன்னாடி வந்து என்ன இருக்குது +r- இருக்குது அது மறக்காமல் இங்கே போட்டுக்கணும் இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த +2√5- அந்த 2√5 இருக்குல்ல அந்த டேம்லாம் அப்படியே கொண்டு வந்துடும் வேறு எதையும் சேஞ்ச் பண்ணல ரூட்டுக்குள்ளே இருக்க மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி √80 அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் இங்கே வந்து காமனாக எடுக்கிறோம் எதாவது எல்லாம் காமனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த டேம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த √80 அப்படிங்கிறத இந்த √80 அப்படிங்கிறத இங்கே நல்லா எனக்கு வாட்ச் பண்ணுங்கள் √80 அப்படிங்கிறது என்ன எழுதிக்கலாமா 80 அப்படிங்கிற நம்பர் எப்படி ரூட்டுக்குள்ளே 16 இன்ட்டு 5 எழுதிக்கலாமா 80 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் 16 இன்ட்டு 5 எழுதிக்கிறேன் தென் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 16 என்ன பண்ணுறேன்னா 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் இந்த 5 அப்படியே தான் வச்சுக்கிறேன் ஓகேவா 4 ஸ்கொயரை வந்து நான் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்போ எனக்கு 4னு சொல்லி நம்பராக வெளியே வந்துடும் அந்த 5 வந்து வெளியே எடுக்க முடியாது அது √5 வந்து அப்படி உள்ள இருக்கும் ஓகேங்களா √5னு சொல்லி மாட்டிக்கோம் ஓகே ரூட்டுக்குள்ளே இது மட்டும் 5 இருக்கும் அப்போது அந்த 80 √80 அப்படிங்கிற நம்பரை நான் எப்படி எழுதிக்கலாம் 4 இன்ட்டு √5 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா எதுக்காக அப்படி எழுதுறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் இப்போ இந்த √80க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் 4 இன்ட்டு √5 அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க இப்போ இதுக்கு பதிலாக அந்த √80 இங்கே √80 பதிலாக 4 இன்ட்டு √5 அது மட்டும் நான் வச்சுருக்கேன் ஞாபகம் ஓகேங்களா ரூட்டு 4 இன்ட்டு √5 ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸில் மட்டும் பாருங்கள் நியூமரேட்டர் இருக்குது அந்த 2 ஸ்டெப்லையும் பாருங்கள் 2 வந்து காமனாக இருக்குது ஓகேங்களா ரெண்டுலையுமே 2 அப்படிங்கிற நம்பர் காமனாக எடுக்கிறேன்னா என்னாகும் 2 அப்படிங்கிற நம்பரை காமனாக எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பேலன்ஸ் என்ன இருக்கும் -√5 மட்டும்தான் இருக்கும் செகண்ட் ஸ்டெப்பில் பேலன்ஸ் என்ன இருக்கும் +r- வந்துடும் இடையில இந்த செகண்ட் ஸ்டெப்பில் 2 வெளியே எடுத்துட்டேன்னா ஒரு 2 ஒரு √5 இருக்கும் ஓகேவா ஒரு 2 வந்து வெளியே எடுத்தாச்சு அப்போ ஒரு 2 √5 இருக்கும் பைக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது அந்த 6 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2 இன்ட்டு 3 எழுதிக்கிறேன்
இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டூவையும் இந்த டூவையும் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து மேலே என்ன இருக்கும்? மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்கும். அந்த மைனஸ் ரூட் ஃபைவ் தான் இந்த மைனஸ் ரூட் ஃபைவ். அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் இருக்கும். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் தான் இந்த டூ ரூட் ஃபைவ். கீழே பார்த்தீங்கன்னா டூவை கட் பண்ணது போக பேலன்ஸ் த்ரீ மட்டும் இருக்கும். அந்த த்ரீ தான் இந்த த்ரீ. ஓகேங்களா? என்ன ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எப்படி இந்த இதில் கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிற சொல்லியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே அது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் வச்சுக்கிட்டு டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி, மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் வேல்யூவாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறது இன்னொரு வேல்யூவாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது ரெண்டு எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ரூட் ஃபைவா? இது பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் படம் மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் ஒன் ரூட் ஃபைவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டூ வெள்ளக்காரன், இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இந்தியாக்காரன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இந்தியாக்காரன் இருக்கிறதுனால அப்போது ஒரு இந்தியாக்காரன் பேலன்ஸ் இப்போ ஃபைட்டு போனது போக அப்போது ஒரு ரூட் ஃபைவ் கிடச்சிரும். இங்கே வந்து ஒரு ரூட் ஃபைவ் கிடச்சிரும். இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஒரு வெள்ளக்காரன் ரூட் ஃபைவ் இருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா டூ இந்தியாக்காரன் ரூட் ஃபைவ் இருக்கான். ஓகேங்களா? அப்போ வந்து சம ஃபைட்னுறப்போ எனக்கு ஒரு ரூட் ஃபைவ் மட்டும் எனக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இந்தியாக்காரன் ரூட் ஃபைவ் ஒன்று மட்டும் பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து அதிகமாக இருக்கான், ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் கீழே இருக்க அந்த த்ரீயை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளக்காரன் ரூட் ஃபைவ் இருக்கான், மைனஸ் ஒன் ரூட் ஃபைவ். அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் டூ ரூட் ஃபைவ், இங்கே ஒரு டூ வெள்ளக்கார ரூட் ஃபைவ் இருக்கான். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தானாவும் த்ரீ அப்படின்னு சொல்லி ஆயிரும். த்ரீ வந்து ரூட் ஃபைவ் கிடச்சிரும். த்ரீ என்னது? வெள்ளக்காரன் தான், ரெண்டு பேருமே வெள்ளக்காரன். அப்போ மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். கீழே வந்து த்ரீ இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த த்ரீயையும் இந்த த்ரீயும் கட் பண்ணிக்கலாமா? அப்போ மைனஸ் ரூட் ஃபைவ் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அதை தான் வந்து இந்த ஸ்டெப்பில் எழுதியிருப்போம். இந்த ஃபைவ் பை ரூட் த்ரீ அப்படிங்கிறத ஃபைவ் பை ரூட் ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறத இங்கே எழுதியிருப்போம் ஃபஸ்ட்டு ஆன்சராக. ரெண்டாவது கண்டுபிடிச்ச அந்த மைனஸ் ரூட் ஃபைவ் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருப்போம். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸ். அந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.